கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகின்றது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் கொரோனா பரவல் வேகம் எடுத்திருக்கிறது. நோய் தொற்றை தடுக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்கள் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகின்றது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தனியார், பொது பேருந்து போக்குவரத்து, வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் பிற வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. அவசர மருத்துவ தேவைகள், பால் மருந்து விநியோகத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையம், ரயில் நிலையம் செல்வதற்கு மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி, தனியார் வாகனங்களுக்கு அனுமதி உண்டு. தமிழகத்தில் இன்று முதல் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது. கடற்கரை பகுதிகள், பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள் போன்ற இடங்களுக்கு செல்லவும் அனுமதி இல்லை. பொது இடங்களுக்கு செல்லும் போது மக்கள் முகக்கவசம் அணிவதோடு சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. இரவு நேர ஊரடங்கின் போது சென்னையில் 200 இடங்களில் போலீசார் சோதனை மேற்கொள்வார்கள் என காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்தார். இரவு நேர ஊரடங்கின் போது சென்னையில் 200 இடங்களில் போலீசார் வாகன சோதனை நடத்துவார்கள் என காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். லாஸ்ட் இயர் நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் போது 200 பிளேசஸ்ல வெஹிக்கிள் செக்கிங் பாயிண்ட் போட்டிருந்தோம். அதை 200 பிளேசஸ்ல இந்த என்போர்ஸ் பண்ணதுக்கு வெஹிக்கிள் செக்கிங் பாயிண்ட்ஸ் போடுவோம். கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன அலவுடு இருக்கா, என்ன அலவுடு இல்லை, கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் கோஆபரேட் பண்ணும், பொதுமக்கள் கோஆபரேட் பண்ணானா நம்ம சென்னை சிட்டியில கொரோனா தடுக்க முடியும். தமிழக அரசு விதித்திருக்கக்கூடிய இரவு நேர ஊரடங்கை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணிக்குள்ளாக இயக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கினை அமல்படுத்தி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு உத்தரவில் இரவு 8 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணிக்குள்ளாக சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதால் அன்றைய நாளில் பேருந்துகள் இயக்கப்படாது என்றும், இந்த வசதியினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு உரிய வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யுமாறும் அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முன்பதிவு செய்துள்ள பயணிகள் பயண தேதியை மாற்றிக்கொள்ளலாம் என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் கட்டணத்தொகை திரும்பி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் வழக்கம் போல ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே வாரியம் அறிவித்திருக்கிறது. கூட்டத்தை தவிர்க்கும் வகையில் டிக்கெட் உறுதியானவர்கள் மற்றும் RAC பட்டியலில் இருக்கும் பயணிகள் மட்டும் ரயில் நிலையத்திற்குள் வர வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை சென்ட்ரல், அரக்கோணம், காட்பாடி, செங்கல்பட்டு, தாம்பரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நெரிசலை தவிர்க்கும் விதமாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் வருவோருக்கு மட்டுமே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேர ஊரடங்கின் காரணமாக மெட்ரோ ரயில் சேவை நேரத்தில் மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி இனி சென்னையில் காலை 5:30 முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக காலை 5:30 இரவு 11 மணி வரை இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை ஊரடங்கின் காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள இடங்களில் 5 நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது.